கதை வந்து ஓப்பன்ஹைமர் பத்தி தான். ஓப்பன்ஹைமர் வந்து அவரோட அட்டாமிக் பாம்ப் ரிசர்ச், அதோட அந்த ட்ரினிட்டி டெஸ்ட், அப்புறம் அந்த ட்ரினிட்டி டெஸ்ட் அதெல்லாம், அதுக்கப்புறம் நடந்த அந்த ஹிரோஷிமா. பொதுவாகவே கிறிஸ்டோபர் நோலன் படம் அப்படின்னாவே என்சைக்ளோபீடியா, விக்கிபீடியா, அந்த பீடியா, இந்த பீடியான்னு எல்லா பீடியா புக்ஸையும் எடுத்துட்டு போய் உக்காந்தா மட்டும்தான். என்ஸ்டீனையும் நியூட்டனையும் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளோட பிசிக்ஸ் புத்தகம் தான். ஆமா, நம்ம பிசிக்ஸ் புக்கோட இதே வந்து அந்த க்வெஸ்சனுக்கு, அந்த க்வெஸ்சனை டெஸ்ட்டுக்கு படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த படம் பார்க்கணும், இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹாய் கார்த்திக் ஜி, ஓப்பன்ஹைமர் படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க, படத்தோட கதை என்ன அப்படின்னு ஒரு ரெண்டு லைன்ல கதையை மட்டும் சொல்லுங்க நம்ம ஆடியன்ஸ்க்காக. கதை வந்து ஓப்பன்ஹைமர் பத்தி தான். ஓப்பன்ஹைமர் வந்து அவரோட அட்டாமிக் பாம்ப் ரிசர்ச், அதோட அந்த ட்ரினிட்டி டெஸ்ட், ஓப்பன்ஹைமருக்கு நடந்த அந்த அவர் எப்படி இந்த ரிசர்ச்ல இறங்கினாரு, அதுக்கப்புறம் இதுல இன்வால்வ் ஆன ஆட்கள், அதிகாரிகள், இந்த கவர்மெண்ட் வந்து அவரு கொடுத்த நெருக்கடிகள், பின்ன அவரோட ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் எப்படி அந்த நியூக்ளியர் பாம்ப் ட்ரினிட்டி டெஸ்ட், அந்த மெயினா அந்த நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த பாம்ப் டெஸ்ட் பத்தி தான். அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் அந்த நியூக்ளியர் டெஸ்ட், நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட் வந்து அட்டாமிக் பாம்ப் டெஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆன உடனே அவருக்கு ஏற்பட்ட பிற்பாடு, அவரோட ப்ரீவியஸ்ல இருந்த கனெக்ஷன்ஸ், இந்த கம்யூனிஸ்ட்ல இருந்த தொடர்புகள், இதனால அவரு சந்திக்க அவர் மேல கவர்மெண்டே சந்தேகப்பட்டு அவருக்கு எதிராக கவர்மெண்ட் இருந்த சூழ்நிலைகள், இந்த நடந்த துரோகங்கள் தான் கதை. இதுக்கு நடுவுல அந்த நியூக்ளியர் பாம்பால நடந்த பின்விளைவுகளை பத்தி ஓப்பன்ஹைமர் நினைச்சு நினைச்சு, அதாவது ஓப்பன்ஹைமர் வந்து தன்னை அதுக்கிட்ட அதோட மன உளைச்சலோட தான் அவர் வெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாழ்ந்திருக்காரு. அது வந்து இதுல முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு பயோபிக் படம் அப்படிங்கும் போது அது வந்து ரெண்டு ஃபார்மேட்ல எடுக்கலாம். ஒன்னு வந்து பியூரா வந்து பயோபிக் அப்படிங்கும் போது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கலாம், இல்ல அப்படின்னா கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட் ஆட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி படங்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரி பேஸ்ல டோட்டலா வந்து போகுமா, இல்ல எல்லா ஆடியன்ஸையும் கவர் கூடிய எலமெண்ட்ஸ் வந்து படத்துல இருக்கா? படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனுமோ. நீங்க அதான் டிபெண்ட்ஸ், இப்ப இது நோலனை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு செம்ம ட்ரீட். அதே மாதிரி ஹிஸ்டோரியன்ஸ், இந்த ஹிஸ்டரி பிலிம்ஸ் விரும்புறவங்க, அப்புறம் இந்த வார் பிலிம்ஸ் இந்த படம் வந்து வார் இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்கிற டைம்ல தான் வந்து இந்த படம் நடக்குது. ஆனா வந்து வாரை வந்து ரொம்ப காட்ட மாட்டாங்க. வார் பின்னாடி அந்த வெப்பன்ரி, அது ரிலேட்டடான இன்வென்ஷன்ஸ் பத்தின டிஸ்கஷன்ஸ் தான் நிறைய நடக்கும். அந்த டைம்ல இருந்த ஜெர்மன் வந்து நமக்கு முன்னாடி நியூக்ளியரை வந்து நியூக்ளியர் பாம்ப கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி, அப்புறம் அதுல இருக்கு ஸ்பைஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். வாரை டைரக்டா காட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து என்னன்னா பயோபிக்காக நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு உதாரணமா இப்போ இந்த மாதவன் படம் ஒண்ணு வந்துச்சுல, இப்போ அது வந்து முழுக்க முழுக்க அவர் கோத்ரூ பண்ண விஷயங்கள் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வரும்.
கிட்டத்தட்ட இந்த படமும் அந்த ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நகரும். அவர் வந்து இன்வென்ஷன் கோத்ரூ பண்ண விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாமே. ஸோ வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா ஹிஸ்டரி ஜெனரலா ரொம்ப விரும்பி பாக்குறவங்களுக்கும் நோலன் ரசிகர்களுக்கும் பிடிக்கும். ஆனா வந்து நான் படம் பார்க்கும்போது சில ஆடியன்சஸ் வந்து கொஞ்சம் டயர்ஸமா ஃபீல் பண்ணதை பார்த்தேன். எல்லாருமே என்னன்னா இந்த அட்டாமிக் பாம்ப அந்த டெஸ்ட் நடக்கல அதுதான் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா பார்த்து வந்தது. ஏன்னா அதை எதிர்பார்த்துதான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் வந்து அதான் நோலன் வந்து அதை ரொம்ப ஃபிலாசபிக்கலா ஒரு மாதிரி அழகுணர்ச்சியோடன்னு சொல்லாம அந்த மாதிரிதான் காட்டியிருக்காரு. ரொம்ப பரபரப்பா அந்த மாதிரி காட்டி ரொம்ப எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் இது அது இதுவும் பண்ணி நம்மள இது பண்ணணும்னு ட்ரை பண்ணல. அவர் வந்து ஒரு நாவலிஸ்டிக்காக தான் எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஓகே. சோ நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா, படத்தை வந்து ஐமேக்ஸ்ல எடுத்துட்டு ஃபுல்லாவே படம் வந்து ஐமேக்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க. சோ படத்துல வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான காட்சிகள் வரும். ஒன்னு வந்து கலர்லயும் ஒரு சில காட்சிகள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயும் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ஐமேக்ஸ்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து நார்மல் அந்த முன்னாடி வந்து அந்த ரீல்ல கேப்சர் பண்ணுவாங்களா, சோ அந்த மாதிரி ஒரு கேமரால அந்த சீன்ஸை மட்டும் கேப்சர் பண்ணதான் வந்து ஒரு தகவல். ஆனா வந்து நம்ம பார்க்கும் போது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது, அப்படி தெரியாத அளவுக்கு வந்து அதை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதுல வந்து யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டுற விஷயங்கள் வந்து கலர்லயும் யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டுற விஷயங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் அப்படிங்கறத சொல்லாமா, அதுல ஏதாவது ஸ்பாய்லர் இருக்கா, இல்ல அதே மாதிரி நீங்க படம் பார்க்கும் போது அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? டெஃபினிட்டிவா ஐமேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி தான். ஏன்னா நீங்க வந்து ஐமேக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னா லார்ஜ் ஸ்கேல் இமேஜஸ், இப்போ இன்டர்ஸ்டெல்லார் பார்க்கும்போது அதே மாதிரி டார்க் நைட் படத்துல வந்து எக்ஸ்ப்ளோஷன் சீன்ஸ் இந்த மேஜரா ஒரு ஹியூஜ் இவெண்ட் அங்கே நடக்கும்போது அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது ஒரு லார்ஜர் லைஃப் வந்து ரொம்ப இது மாதிரி தத்ரூபமா காட்டுறது ரொம்ப ஐமேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பொதுவா. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க பயோலஜி, இது ஒரு நார்மல் டூ டில எடுத்திருந்தாலும், அதாவது டூ டி மிசைல்ஸ் ஐமேக்ஸ் இல்லாம நார்மல் ஸ்கிரீன் வெர்ஷன்ல எடுத்திருந்தாலுமே வந்து அது எஃபெக்டிவா இருந்திருக்கும். பட் அது நோலனோட சாய்ஸ். சில இடங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி படம் வந்து இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் தான், அந்த எமோஷன்ஸ் வந்து அந்த கேரக்டர் கோ த்ரூ பண்ற எமோஷன்ஸ் வந்து அதை ஹைலைட் பண்ணி எலிமினேட் பண்ணி காட்டுறதுக்காகவே அந்த மாதிரி எடுத்திருக்காரு. சோ அது வந்து எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேசிக்கலி அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமானா அது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா நான் படத்தை வரும்போது இந்த படத்துல அந்த ஐமேக்ஸ்க்கால என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு. இந்த படம் வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி இந்த டேரக்டரை கிளைம் பண்ற மாதிரி சிஜிஓ தான் அது. அதுக்கான எப்படி அது எந்த இடத்துலதான் நல்ல நல்ல எஃபெக்டிவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து ஓபன்ஹைமர் வந்து ஒரு தியரிட்டிகல் பிசிசிஸ்ட். சோ வந்து என்னன்னா விஷுவல் இமேஜின் பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதனால ஒரு நாள் எஃபெக்டிவா இருந்தது. இந்த துகள்கள் இந்த மாதிரி ட்ரெய்லர் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சவுண்டோட பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்ல ஒரு இதா இருந்தது. சில நேரம் வந்து இது சிஜில பண்ணிருந்தாலும் கூட இப்படி வந்திருக்குமான்ற மாதிரி தோணாச்சு. பேசிக்கலி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஐமேக்ஸ் வந்து எல்லாருக்கும் அந்த ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் சொல்லி எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கலாம். ஆனா எனக்கு பர்சனலா அந்த அந்த மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க இந்த படத்துல வந்து ஹீரோவா பண்ணியிருந்த ஒரு சிலியன் மர்ஃபின்னு நினைக்கிறேன், சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? மத்த ஆர்டிஸ்ட்ல வந்து மத்த ஆர்டிஸ்ட்ல யாராவது வந்து குறிப்பிடும் வகையில பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சிலியன் மர்ஃபிக்கு ஒரு லைஃப் டைம் ஃபிலிம் அது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு 4-5 ஆஸ்கர் வரும். அதுல ஒண்ணு நிச்சயமா கிளின் மர்ஃபிக் தான் ஹீரோ கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. நாமினேட் ஆனாலும் நாமினேட் கண்டிப்பா ஆவாரு அது மட்டும் உறுதி.
பட் கிடைக்கிறது வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த இப்பெல்லாம் வந்து ஆஸ்கர் வந்து பாப்புலரா இருக்கிற ரீசனால இன்னும் பேசப்பட்டு இருக்கு, பட் அதுவும் வர வர இந்த விஜய் டிவி அவார்ட் மாதிரி மாறிட்டு இருக்கு. ஒரு இது கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள். பட் டெஃபினெட்லி இந்த படத்துக்கு ஒரு கிடைச்சதுன்னா வர்த்தான விஷயங்கள் தான், வர்த்தான விஷயம் தான். பாக்கலாம் இன்னும் நிறைய வேற வேற படங்கள் வரப்போகுது. சில நேரம் ஆஸ்கர் எல்லாம் அப்படி தலைகளை போட்டு நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளுக்கு கொடுத்துருவாங்க. பொதுவாவே கிறிஸ்டோபர் நோலன் படம் அப்படின்னாவே என்சைக்ளோபீடியா விக்கிபீடியா அந்த பீடியா இந்த பீடியான்னு எல்லா பீடியா புக்ஸையும் எடுத்துட்டு போய் உக்காந்தா மட்டும்தான் அந்த படம் புரியும் அப்படின்ட்டு ஒரு டாக் இருக்கு. நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த படத்துலயும் அந்த மாதிரி என்னென்ன பிடிஆக்களை எடுத்துட்டு போகணும் இல்ல என்னென்ன புக்கை ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரா, இல்ல என்ன மாதிரி இருக்கு இந்த படம்? இந்த படம் வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் சயின்ஸ், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருந்த அந்த டைம்லைன், வேர்ல்ட் வார், அது ஹிஸ்டரி பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், இதை வந்து ஒரு எமோஷனல் பேக்கேஜ்ல போட்டு ஒரு த்ரில்லரா கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த படம். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து காம்ப்ளிகேட்டடான உங்களுக்கு புரியாது அப்படின்லாம் கிடையாது. இப்போ நீங்க நோலனோட படங்கள் இருக்குல்ல, இப்போ எனக்கு கரெக்டா டக்கு சொல்ல தோன்றது வந்து மெமெண்டோ, அதுக்கப்புறம் ஹீரோ சாரி வில்லன் வந்து ஹீரோயினா கொண்டா ஹீரோ பழி வாங்கினா, பட் வந்து அந்த டைம்ல பார்க்கும்போது எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கடுப்பா இருக்கு பார்க்கும்போது, போகும்போது இப்படியா புரியா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. பட் இந்த படத்துல வரும் இந்த படம் வந்து அதான் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரீன் பிளே இல்லை, இல்லையும் நான் லீனியரா தான் எடுத்து வச்சிருக்காரு. பட் என்னன்னா ஏகப்பட்ட சயின்ஸ் பத்தின விஷயங்கள் பேசுறாங்க த்ரூ அவுட். அதாவது அந்த அட்டாமிக் பாம்போட ஸ்கிராச்ல இருந்து அந்த ஐடியால இருந்து அது எப்படி டெவலப் ஆகி வருது, சர்வ சயின்டிஸ்டோட இன்புட்ஸ் என்ன, இதுக்கு நடுவில் நடக்கிற அந்த சயின்டிஸ்ட் லெவலான கூட ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி அதுதான் ஐன்ஸ்டீன் வரும்போதெல்லாம் தியேட்டர்ல சம குஷி. என்ன தெரியல, அந்த சயின்டிஸ்ட்ல நமக்கு வந்து நியூட்டன் மேலயும் ஒரு ஐன்ஸ்டீன் மேலயும் ஒரு அலாதி. இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டா நம்ம அப்துல் கலாம் சொல்றோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சைக்கிள் சக்குன்னு மைண்டு வர்ற வேர்டு வந்து அப்துல் கலாம், இந்த ஜென்ரேஷன் அட்லீஸ்ட். ஓகே, கண்டிப்பா. அப்போ நம்ம ஐன்ஸ்டீனையும் நியூட்டனையும் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட பிசிக்ஸ் புத்தகம் தான். ஆமா, படிக்கிற விஷயம் சயின்ஸ் அந்த மாதிரி பேசும்போது நீங்க சொல்றது கரெக்ட். பட் இந்த சயின்டிஸ்ட் வந்து இப்ப இந்த படமும் கிட்டத்தட்ட அந்த சயின்டிஸ்ட் கொடுக்குற மொராலிட்டி. ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஞ்ஞான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு தியரி கிரியேட் பண்றாங்க. அந்த தியரி வந்து டெவலப் ஆகி எதுக்கு போகுது அப்படின்னா வெப்பன்ரி டெவலப்மெண்ட், வெப்பன்ரி ரிசர்ச் கூட போகுது. அப்போ அந்த சயின்ஸ் பாருங்களேன், ஒரு அழிவை நோக்கி ஒரு அழிவுக்கான ஒரு விஷயத்தான் கிரியேட் பண்ணது அப்படிங்கிற விஷயம் தான். ஐன்ஸ்டீன் வந்து கிட்டத்தட்ட ஐன்ஸ்டீனுக்கும் ஓப்பன்ஹைமருக்கும் ரியல் லைஃப்லயே வந்து ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஒத்து போறதில்ல. அந்த அவரோட சயின்ஸ் வைஸ்லயும் அவர் எதிர்கருத்து வைக்கிற சயின்டிபிக் தியரிஸ் வைஸும் எதிர்கருத்து வைக்கிற ஒரு ஆள் தான் ஓப்பன்ஹைமர் ஐன்ஸ்டீனுக்கு எதிராக. அதே மாதிரி
இவங்களோட ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஆனாலும் ஓப்பன்ஹைமர் வந்து அதிசயமா நல்ல மரியாதையான ஒரு இடத்துல வச்சிருந்தார். இந்த முரண்பாடுகள் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த மரியாதை எந்த இடத்துலயுமே கெடுக்கல. சோ இந்த படத்துலயும் அத ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணிருந்தாரு. எனக்கு படத்துல ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்னா இந்த ரெண்டு கேரக்டர்களுக்கு நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் தான். ட்ரெய்லர் அப்பவே ஐன்ஸ்டீன் வந்து அதை பிளாஷ் காட்டும்போது தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த ஓபன்ஹைமர் ட்ரெய்லர் தியேட்டர்ல போடும்போது முன்னாடி வேற ஒரு படத்துக்கு போயிருந்தப்போ செம்ம ரெஸ்பான்ஸ். அப்போ எனக்கு வந்து எனக்கு இன்னமும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும் அந்த படத்து மேல கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணாம. அந்த வகையில ஐன்ஸ்டீனோட கேரக்டர் வந்து இந்த படத்துல ரொம்ப இது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐன்ஸ்டீனோட அந்த குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து இந்த நியூக்ளியர் அட்டாமிக் அந்த அட்டாமிக் பாம் கிரியேட் பண்றதுல பெரும்பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கறதுதான். அவர் வந்து ஒரு கட்டத்துல இது தியரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கேட்க போவாரு ஓப்பன்ஹைமர் ஐன்ஸ்டீன் கேரக்டர் கிட்ட. ஐன்ஸ்டீன் வந்து சொல்லுவாரு இப்படி ஆமா இது பண்ணா வந்து கண்டிப்பா ஒரு செயின் ரியாக்ஷன் உருவாக்கும் அப்படிங்கிறது. இந்த செயின் ரியாக்ஷன்ங்கிற வேர்டு வந்து படத்துல ரொம்ப ஒரு கீ வேர்டு மாதிரி. கிளைமேக்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கல ஒரு சின்ன உரையாடல்லதான் படம் முடியும். அந்த இடத்த வந்து அது வந்து நம்ம அதான் இந்த நோலன் வந்து எண்டிங் டச்சுன்னு ஒண்ணு கொடுப்பாருல்ல மறுபடியும் யோசிக்க வச்சிருவாரு. ஆஹா மறுபடியும் இது எதை மீன் பண்ணுது என்னங்கெல்லாம் வந்து இதுக்கான ப்ரூவ் வந்து படத்துல வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தோட எண்டிங் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த ரெண்டு சயின்டிஸ்டுக்கும் நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் படத்துல இருந்த முக்கியமான ஒரு விஷயம். டயர் சமாலாம் ஃபீல் ஆகல மூணு மணி நேரம் அப்படிங்கிற எனக்கு எக்ஸைட்மெண்ட் தான். ஆக்சுவலா எனக்கு இந்த லாங் லெங்கியான படங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make it. அதையும் போய் IMAX-ல 1000 ரூபாய் கொடுத்து பாக்குறாங்க. பேசுறவங்க பேசலாம் பட் நம்ம வந்து But they hate when you're successful cuz they try to be. They sit there being judgmental because you're trying things and they just want you to settle and do the right thing. செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து நடந்த ஒரு முக்கியமான இவெண்ட். நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே படிச்ச அந்த ஹீரோஸ் நாகாசக்தி மேல போடப்பட்ட Fuck that, I'll do what I want to do. I got a different path from everyone and that includes you. Hi friends, நீங்க இனி நம்ம மிதுன் சினிமாஸ் சேனலை subscribe பண்ணனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே மக்கத்துல இருந்த பெல் ஐகானை press பண்ணி all the press பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு on time-ல வந்து சேரும்.